எல்லோருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணி வீடியோஸ் பார்க்கறது மூலமாக, நம்ம டெய்லி லைஃப்பில் வீடியோஸ் பார்க்குறது மாதிரி நம்ம ஆன்லைனில் வீடியோஸ் வந்து பார்க்கறது மூலமாக எப்படி மணி ஏர்ன் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எல்லாருமே ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா, நம்ம சேனல் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஆன்லைன் ஜாப்ஸ் ரிலேட்டட் வீடியோஸ் தான் டெய்லியுமே வந்துட்டு இருக்கும். இது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி கூட வர பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஒரு டைம் வீடியோ அப்லோட் பண்ணும்போது நீங்கள் எதாவது மிஸ் பண்ணால் பார்க்க முடியும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வெப்சைட்டில் உங்கள்கிட்ட இருக்க மொபைல் ஃபோன் அப்படி இல்லைன்னா ஏதோ ஒரு லேப்டாப் வச்சு கூட நீங்கள் வந்துட்டு வீடியோஸ் வந்து ஆன்லைனில் பார்க்கறது மூலமாக உங்களால் வந்துட்டு மணி வந்து ஏர்ன் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ நம்மளால் எவ்வளோ மணி வந்து ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னா, பெர் டேக்கு நம்மளால் 500 ருபீஸ் வரைக்கும் வந்து ஏர்ன் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ ஒரு நாள் நம்ம வந்துட்டு வீடியோஸ் வந்து பார்க்கறது மூலமாக நம்மளால் வந்துட்டு 500 ருபீஸ் வரைக்கும் ஏர்ன் பண்ண முடியும். நம்ம ஏர்ன் பண்ண அமௌண்ட்டை டைரெக்டாக நம்ம வந்து பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் அப்படி இல்லைன்னா அமேசான் கிஃப்ட் கார்டு அப்படின்ற மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸில் உங்களால் வந்து விட்ரோல் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ பேபால் ஆப்ஷனும் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் பேபாலை கொண்டு வச்சிருந்தீங்க அப்படின்னா கூட உங்களால் பேபாலை கொண்டு மூலமாக விட்ரோல் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுக்கு ஸ்கில்ஸை பொறுத்தளவுக்கு எதுவுமே தேவைப்பட போகிறது கிடையாது. நம்ம வீடியோஸ் வந்து பார்க்குறதுக்கு நம்மளுக்கு நார்மலாக மொபைல் ஃபோன் யூஸ் பண்ண தெரிஞ்சிருந்தாலே போதும். இந்த ஒர்க்கை நம்மளோட வீட்டில் இருந்துக்கிட்டே நம்மளோட ஃப்ரீ டைமில் நம்ம வந்து பண்ணிக்க முடியும். ஸோ நமக்கு எப்பப்போலாம் ஃப்ரீ டைம் இருக்கோ அந்த டைம்லேயே நம்மளால் வந்துட்டு ஒர்க் பண்ணி மணி வந்து ஏர்ன் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த வெப்சைட்டை பொறுத்தளவுக்கு 100% வந்து ஒரு ஃப்ரீயான ஒரு வெப்சைட் தான். இதில் நீங்கள் எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட்டுமே வந்து பண்ண தேவை. நீங்கள் ஃப்ரீயாகவே ஒர்க் பண்ணி உங்களால் வந்துட்டு மணி வந்து ஏர்ன் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ டெய்லியுமே பார்த்தோம் அப்படின்னா, இந்த வெப்சைட்டில் நம்ம வந்துட்டு டெய்லியுமே 1 மணி நேரம் அப்படின்னா ஒரு 2 மணி நேரம் நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணி ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா, வீடியோஸ் பார்க்குறோம் அப்படின்னா நம்மளால் மணி வந்து ஏர்ன் பண்ண முடியும். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா, இந்த வெப்சைட்டை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு வேர்ல்டு வைடில் வந்துட்டு அவைலபிளாக தான் இருக்குது. நீங்கள் எந்த கண்ட்ரியாக இருந்தாலும் சரி, எந்த ஸ்டேட்டாக இருந்தாலும் சரி, ஈஸியாகவே இந்த வெப்சைட் வந்து அக்சஸ் பண்ணி உங்களால் ஒர்க் பண்ணி மணி வந்து ஏர்ன் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வெப்சைட்டோட பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஃபியூச்சர் பாயிண்ட்ஸ். ஓகேங்களா? நீங்கள் கூகுள் போயிட்டு future points.com அப்படின்னு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா இந்த வெப்சைட் வந்து உங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ இந்த வெப்சைட் மூலமாக நீங்கள் வீடியோஸ் வாட்ச் பண்ணுறது மூலமாக, கேம்ஸ் ப்ளே பண்ணுறது மூலமாக, அப்புறம் சர்வே வந்து கம்ப்ளீட் பண்ணுறது மூலமாக உங்களால் வந்துட்டு மணி வந்து ஏர்ன் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இதில் நீங்கள் சைன் அப் பண்ணோம் அப்படின்னு எடுத்திங்கன்னா, ஜஸ்ட் இந்த இடத்துல உங்களோட இமெயில் அட்ரஸை கொடுத்துட்டு பக்கத்துலேயே சைன் அப் நோ அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி நீங்கள் சைன் அப் வந்து பண்ணிக்க முடியும். இந்த இதுக்கு ஆப்பும் இருக்குது. நீங்கள் ஆப்பை டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் வந்துட்டு உங்களோட ஆப் ஸ்டோரில் கூட டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படின்னா கூகுள் ப்ளே ஸ்டோரில் கூட உங்களால் வந்துட்டு இந்த ஆப்பை வந்து டவுன்லோட் வந்து பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இதில் நீங்கள் சைன் அப் பண்ணுறதுக்கு ரைட் சைட் டாப்பில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து சைன் அப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த பேஜுக்குள்ள வந்து வருவீங்க. ஓகேங்களா? ஸோ இந்த பேஜில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட இமெயில் அட்ரஸை என்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ரீகேப்சரை வெரிஃபை பண்ணிவிட்டு கீழே பார்த்தோம் அப்படின்னா கண்டினியூ அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கான அக்கௌண்ட் வந்து கிரியேட் ஆயிரும். அப்படி இல்லைன்னா கூட கீழே ஃபேஸ்புக் கூகுள் வச்சு கூட நீங்கள் வந்து இதில் வந்து ஒரு அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த பேஜுக்குள்ள வருவீங்க. ஸோ இந்த பேஜில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம அக்கௌண்ட்டுக்கான பாஸ்வேர்டு வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு புதுசாக ஒரு பாஸ்வேர்டு வந்து இந்த வெப்சைட்னே வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. கிரியேட் பண்ணிவிட்டு நம்மளோட ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் எல்லாத்தையும் வந்து கரெக்டாக வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் கீழே பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரீகேப்சா கொடுத்துருப்பாங்க. அதை வந்து கிளிக் பண்ணி வெரிஃபை பண்ணிக்கோங்க. வெரிஃபை பண்ண உடனே கீழே பார்த்தோம் அப்படின்னா சைன் அப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி உங்களோட அக்கௌண்ட் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரியான பேஜுக்குள்ளே வருவீங்க. ஸோ இந்த பேஜில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட கண்ட்ரி போஸ்டல் கோட் அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. நீங்கள் தேவை அப்படின்னா கொடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா நீங்கள் கீழே பார்த்தோம் அப்படின்னா ஸ்கிப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸ்கிப் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரியான பேஜ் வந்துருக்கும். ஸோ இந்த பேஜில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட ஃபஸ்ட் ரிவார்டை வந்து நம்ம வந்து சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அமேசான் கார்டு, ஃப்ளிப்கார்ட் அப்படின்ற மாதிரி, பேபால் அப்படின்னு பண்ணி கொடுத்துருப்பாங்க. எதை ஒன்று சூஸ் பண்ணிட்டு கண்டினியூ வந்து கொடுத்துக்கோங்க. கண்டினியூ கொடுத்த உடனே நம்மளோட டேஷ்போர்டு வந்து ஓப்பன் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த வெப்சைட்டில் நம்மளுக்கான ஒரு அக்கௌண்ட், அப்புறம் நம்மளோட டேஷ்போர்டு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஓகேங்களா? இந்த வெப்சைட்டை பொறுத்தளவுக்கு உங்களால் கேம்ஸ் ப்ளே பண்ணுறது மூலமாக, அதுக்கப்புறம் பார்த்தோன்னா சர்வே வந்து கம்ப்ளீட் பண்ணுறது மூலமாக, நிறைய ஆஃபர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணுறது மூலமாக, வீடியோஸ் வந்து வாட்ச் பண்ணுறது மூலமாக உங்களால் வந்துட்டு மணி வந்து ஏர்ன் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து உங்களுக்கு நிறைய ஆஃபர்ஸ், நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை பார்க்குறது மூலமாக நீங்கள் வந்துட்டு மணி வந்து ஏர்ன் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போ லெஃப்ட் சைட் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஆஃபர் சர்வேஸ் சொல்லிட்டு நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் சர்வே அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிட்டு உள்ள வந்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த மாதிரியான பேஜுக்குள்ள வருவீங்க. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட நம்ம வந்து பெர் டேக்கு, அதாவது ஒரு நாளைக்கு நம்மளால் வந்துட்டு 5000 பாயிண்ட்ஸ் வரைக்கும் சர்வே கம்ப்ளீட் பண்ணுறது மூலமாக மட்டுமே வந்து ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஆஃபர்ஸ்க்குள்ளே போய் பார்த்தோம் அப்படின்னா நம்மளால் வந்துட்டு கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா 5000 பாயிண்ட்ஸ் வந்து டெய்லியுமே ஆஃபர்ஸ் மூலமாக மட்டுமே வந்து நம்மளால் வந்துட்டு ஏர்ன் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ ஆஃபர் மூலமாக மட்டுமே நம்மளால் வந்து டெய்லியுமே 5000 பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஏர்ன் பண்ண முடியும். ஜஸ்ட் நீங்கள் வந்து ஆஃபர் டோரோ அப்படின்ற
அந்த ஃபஸ்ட் ஒரு ஆஃபர் வந்து கிளிக் பண்ணி உள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கு வந்துட்டு என்னென்ன உள்ள இருக்குன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஏன்னா சின்ன சின்ன டாஸ்க் தான் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படினாலே போதும். டெய்லியுமே பார்த்து அப்படின்னா 5000 points, அதாவது கிட்டத்தட்ட 600 ரூபாய் வரைக்கும் நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணுவீங்க. ஓகேங்களா, இப்போது அந்த ஃபஸ்ட் இருக்க ஆஃபரை வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ண உடனே பார்த்து அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு இந்த மாதிரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஓகேங்களா, ஸோ இதில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா சின்ன சின்ன டாஸ்க் வந்து நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணுறது மூலமாக நம்மளால் வந்துட்டு மணி வந்து ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா அந்த ஆப்பை வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணி, ஸோ வந்து அந்த ஆப் வந்து நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து பாயிண்ட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நிறைய ஆஃபர்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இந்த ஆஃபர்ஸ்லாம் நீங்கள் வந்து டெய்லியுமே வந்து ரெகுலராக வந்து கம்ப்ளீட் பண்ணுறது மூலமாக உங்களால் வந்துட்டு மணி வந்து ஏர்ன் பண்ண முடியும். ஓகே, இப்போ நம்ம அப்படியே லெஃப்ட் சைடில் கீழே பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து நம்மளோட ரெஃபரல் கோட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து 50% வந்து நம்ம வந்து ரெஃபர் பண்ணுற பர்சன் மூலமாக மட்டுமே ஏர்ன் பண்ண முடியும். ஓகே, ஜஸ்ட் நீ அந்த இருக்கிற ரெஃபரல் கோடை வந்து நீங்கள் வந்து அப்படியே காப்பி பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணி அவங்களை வந்து இதில் இன்வைட் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணும்போது அவங்க ஒவ்வொரு டைம் விட்ரா பண்ணும்போது உங்களுக்கு வந்து அவங்க ஏர்ன் பண்ண அமௌண்ட்லேருந்து 50% வந்து கமிஷன் வந்து கிடைக்கும். ஓகேங்களா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 1000 ரூபீஸ் ஏர்ன் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு 500 ரூபீஸ் கிடைக்கும். ஓகேங்களா, இப்போ நம்ம வந்து விட்ரா பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஸோ லெஃப்ட் சைடில் பார்த்தோம் அப்படின்னா கேஷ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு கேஷாக விட்ரா பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த கேஷ் என்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து பேபால் வந்து ஆப்ஷனை வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ கேஷாக விட்ரா பண்ணோம் அப்படின்னு நம்ம வந்து பேபாலை வந்து விட்ரா பண்ணிக்கலாம். ஸோ பேபாலில் பார்த்தோம் அப்படின்னா 5 USD, அதாவது 5 அமெரிக்கன் டாலர்ஸ் நம்ம வந்து விட்ரா பண்ணோம் அப்படின்னு நினச்சோம்னா நமக்கு வந்து 3000 points வந்து நம்ம ஏர்ன் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ 3000 points ஏர்ன் பண்ணுறது அவ்வளோ பெரிய விஷயம்லாம் கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் வந்து வீடியோஸ் வந்து வாட்ச் பண்ணுறது மூலமாகவே உங்களால் வந்துட்டு ஏர்ன் பண்ண முடியும். ஸோ ஜஸ்ட் வந்து நீங்கள் அதை கிளிக் பண்ணி அந்த பாயிண்ட்ஸை மட்டும் நீங்கள் ஏர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா 5 USD நீங்கள் வந்து பேபால் மூலமாக உங்களால் வந்து விட்ரால் வந்து பண்ணிக்க முடியும். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுற இமெயிலை பொறுத்தளவுக்கு உங்களோட பேபால் இமெயில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, ஸோ உங்களோட பேபால் இமெயில் என்னவோ அதை வச்சு இந்த அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. அப்போ நீங்கள் விட்ரா பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா பிட்காயின் வாலெட் வச்சு கூட நீங்கள் விட்ரா பண்ணிக்கலாம். ஸோ பிட்காயின் வாலெட் கிரியேட் பண்ணுறது அவ்வளோ பெரிய விஷயம்லாம் கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் வந்து 10 மினிட்ஸில் வந்து ஒரு பிட்காயின் வாலெட் வந்து அழகாக வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து அமேசான் கிஃப்ட் கார்டை வந்து நம்மளால் விட்ரா பண்ண முடியும். எனக்கு வந்து கேஷ் வேண்டாம், வந்து ஏதோ ஒரு பொருளாக வந்து நான் விட்ரா பண்ணிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு அமேசான் கிஃப்ட் கார்டு அப்படின்னா ஃப்ளிப்கார்ட் கிஃப்ட் கார்டை வந்து நீங்கள் வந்து விட்ரால் வந்து பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த இடத்துல 500 அமௌண்ட், அதாவது 500 ரூபாய் நம்ம ஏர்ன் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து 6000 points வந்து தேவைப்படுது. ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா மறுபடியும் நம்ம வந்துட்டு ஃப்ளிப்கார்ட்டில் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஃப்ளிப்கார்ட்டில் பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு வந்து நீங்கள் 100 ரூபாயிலேருந்து விட்ரா பண்ணிக்கலாம். அதுக்கு ஜஸ்ட் 1200 points இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஃப்ளிப்கார்ட்டில் வந்து பர்ச்சேஸ் வந்து பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே எங்களுக்கு தெளிவாக வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எப்படி விட்ரா பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்தபடி நீங்கள் வந்து விட்ரா வந்து பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, ஸோ இதில் நீங்கள் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோரில் உங்களுக்கு வந்து ஆப் இருக்கும். மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து ஆண்ட்ராய்டு யூசர்ஸாக தான் இருப்பீங்க. அதனால் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு நீங்கள் வந்துட்டு இந்த ஃபியூச்சர் பாயிண்ட்ஸ் அப்படின்ற இந்த ஒரு ஆப்பை வந்து இன்ஸ்டால் வந்து பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதில் யூஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு மணி வந்து ஏர்ன் பண்ண முடியும். ஜஸ்ட் நீங்கள் வந்துட்டு ஒரு ஆப்பை வந்து இதை வந்து இன்ஸ்டால் வந்து பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட சிஸ்டம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நார்மலாக வெப்சைட்லேயே வந்து பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, ஓகே, அவ்வளோதான் இன்றைக்கான வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, நிறைய பேர் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி கூட வர பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆன்ல செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் ஒரு டைம் வீடியோ அப்லோட் பண்ணும்போது நீங்கள் அதை மிஸ் பண்ண பார்க்க முடியும். ஓகேங்களா, ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். சீ யூ கைஸ்.